வணக்கம் மக்களே தமிழ் ட்ரேடிங் ஜீரோ டு ஹீரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி நாம் டாக்டர் ரெட்டிஸ் லெபாரெட்ரிஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம் இது நிஃப்டி ஃபிஃப்டி பங்கு இது லார்ஜ் கேப் மல்டிநேஷ்னல் ஸ்டாக் இந்த ஸ்டாக் நீண்ட கால முதலீட்டுக்கு மிகவும் ஏற்ற பங்கு இது ஃபார்மாசிட்டிகல் செக்டாரில் வரும் வருவாயை வச்சு பார்க்கும்போது இது இரண்டாவது இடத்துல இருக்கு இந்த கம்பெனிக்கு வருவாய் மட்டும் யுஎஸ்ஏலிருந்து மட்டும் முப்பத்தேழு சதவிகிதமும் இந்தியாவிலிருந்து இருபத்தி ரெண்டு சதவிகிதமும் ரஷ்யாவிலிருந்து ஒன்பது சதவிகிதமும் மற்ற நாடுகளிலிருந்து முப்பத்தி இரண்டு சதவிகிதமும் கிடைக்கிது இந்த ஸ்டாக் சமீபத்தில் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த பங்கோட முகமதிப்பு தற்போது ஐந்தில் இருக்குது ஐந்திலிருந்து ஒன்றாக மாற்ற போகிறாங்க இந்த பங்கு தற்பொழுது ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த பங்கில் முதலீடு பண்ணுறது மூலமாக நம்மளோட கேபிட்டல் நல்ல குரோத் அடையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம டாக்டர் ரெட்டீஸ் லெபார்ட்ரிஸோடய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம் இதில் இதோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது கோடிகள் கரண்ட் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூன்று ஃபேஸ் வேல்யூ ஐந்து இதோடய ஃபிஃப்டி டூ வீக் ஹை லோ பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி ஏழு லோ ஐயாயிரத்தி இரநூத்தி ஆறு இந்த ஸ்டாக்கோட பிஇ பத்தொம்பது புள்ளி ஆறாக இருக்குது ஆனால் இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து முப்பத்தி எட்டு இருக்குது புக் வேல்யூ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு டிவிடன் இயல் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் இருபத்தொன்னு புள்ளி நான்கு சதவிகிதம் டெப்டு ஈக்விட்டி ரேஷியோ பாயிண்ட் ஜீரோ செவனில் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது ப்ரைஸ் டு புக் வேல்யூ த்ரீ பாயிண்ட் நைன் எயிட் பெக் ரேஷியோ பாயிண்ட் எயிட் இந்த ஸ்டாக் ஏன் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்த்தோன்னா முப்பத்தெட்டு இருக்குது ஆனால் ஸ்டாக் பிஇ பத்தொம்பது தான் இருக்குது ஸோ அது இன்னும் வள இன்னும் அதோடய ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அதே கரண்ட் மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ த்ரீ பாயிண்ட் நைன் எயிட் இருக்குது இது மேக்சிமம் ஐந்து வரைக்கும் இருக்கலாம் அடுத்து இன்ட்ரென்சிக் வேல்யூ இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கரண்ட் ப்ரைஸோடு கம்பேர் பண்ணிங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் கரண்ட் ப்ரைஸ்க்கும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வித்தியாசம் இல்லை ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு பதினஞ்சு சதவிகிதத்துக்கு மேலே இருந்தாலே நல்ல ரிட்டன் நமக்கு கொடுக்குன்னு அர்த்தம் ஆனால் இது இரண்டுமே வந்து ஆர்ஓசிஇ இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமும் ஆர்ஓஇ வந்து இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதமும் இருக்குது அடுத்து டெப்டு ஈக்விட்டி டெப்ட்டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஒன்றுக்கு கீழே இருந்தால் அது ரொம்ப நல்ல பங்குன்னு சொல்லுவாங்க இதில் வெறும் புள்ளி ஜீரோ ஏழு தான் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்பயுமே ஐம்பது சதவிகிதம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஐம்பது சதவிகிதமும் அதுக்கு மேலேயும் இருக்கிறது நல்லதும்பாங்க இதில் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவிகிதம் தான் இருக்குது ஆனால் டிஐஐ எஃப்ஐஐ எல்லாமே சேர்றப்போ இதோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ஆகுது பெக்ரேஷியோ பெக்ரேஷியோ பாயிண்ட் எயிட் த்ரீயில் இருக்குது இது வந்து ஒன்றுக்கு கீழே இருந்ததுன்னா அண்டர் வேல்யூடு ஸ்டாக்னு சொல்லுவாங்க இப்போது டாக்டர் ரெட்டியோட ப்ரைஸ் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதோட பையிங் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா எந்த விலையில் இதை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸ் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பது அடுத்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இந்த ரேஞ்சிலலாம் ப்ரைஸ் வரும்போது நம்ம வாங்கிக்கிட்டோம்னா அது வந்து மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்னும் போன மாதமே பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது ரேஞ்சில் போயிட்டுருக்கு இதுவே நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது ஸ்பிளிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் டேட்ஸ் வரல டேட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து இன்னும் மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் ரெட்டி எப்போ ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டூ தௌசண்ட் ஒனில் டென் டு ஃபைவாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போவே ஜூலை இந்த ஸ்ப்ளிட் வந்து ஜூலை மாதத்தில் நியூஸ் வந்தது ஸ்பிளிட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லா புல்லிஷ்க்கு போச்சு எப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் போயிட்டு அப்போது ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் இருந்து டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் போச்சு இப்போ செப்டம்பர் மந்தில் தான் வந்து இந்த ஸ்பிளிட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க போர்டில் ஸோ அது அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ வந்து ஆறாயிரத்தி ஆறுநூற்றி முப்பது ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு சரி இப்போ இந்த பங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பர்ஃபாமன்சஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடியாக இருந்திருக்கு அதுவே இந்த ஜூன் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டாக இருக்குது இதே ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ஆயிரத்தி நானூற்றி ஐந்து இப்போது ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருக்குது ஒரு நல்ல கம்பெனியோட குரோத்துங்கிறது சேல்ஸ் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்க கம்பேர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஜூன் மந்த் லாஸ்ட் இயரில் எப்படி இருந்திருக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றம்பத்தெட்டு அதே இந்த வருஷம் ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தாறு ஸோ நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் அதே தான் ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டாக இருந்தது இந்த ஜூனில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாக இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட் போன ஜூனில் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐந்தாக இருந்திருக்கு இந்த ஜூனில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே அளவு ஆனால் கொஞ்சம் குறஞ்சிருக்கு இருந்திருக்கு இபிஎஸ் Earnings per share பார்த்திங்கன்னா ஜூன் 2023ல டுவெண்ட்டி இருந்திருக்கு இந்த ஜூன் 2024ல டுவெண்ட்டி இருக்கு. அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ப்ரொமோட்டர் பார்த்திங்கன்னா ஜூன் 2023ல டுவெண்ட்டி இருந்தது இந்த ஜூன் quarterல டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எஃப்ஐஐ அண்டு எஃப்ஐஐ டிஐஐ பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியில் அவங்களோட முதலீடுகளை நல்லா வச்சுருக்காங்களோ அந்த கம்பெனி வந்து நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம் எஃப்ஐஐஸ் பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதமாக இருந்தது இந்த ஜூன் குவார்ட்டரில் இருபத்தி ஏழு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கு டிஐஐஸ் ஜூன் குவார்ட்டரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் நைன் இருபத்தொன்னு புள்ளி சதவிகிதமாக இருந்தது இந்த ஜூனில் வந்து இருபது புள்ளி எழுபத்தி ரெண்டாக குறைஞ்சிருக்கு பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இருபத்தி நாலு புள்ளி பதினோரு சதவிகிதமாக இருந்தது இந்த ஜூன் குவார்ட்டரில் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி எட்டு உயர்ந்திருக்கு சரி இப்போ ப்ரோமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு புள்ளி இருக்கு ஆனா, இருக்குது ஆனால் எஃப்ஐ ப்ளஸ் இது இரண்டையும் சேர்க்கும் போது மொத்தமாக எழுபத்தஞ்சி சதவிகிதத்துக்கு வந்துடுது பப்ளிக் ஹோல்டிங் ஒரு இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தெட்டு சதவிகிதம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஷேர் ஹோல்டிங் தான் சரி நம்ம ஏன் வந்து இந்த ஸ்பிளிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி முப்பத்தி மூணு சரி இதை வந்து ஐந்தால வகுக்கிறோன்னு வைங்க ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் இருக்குது இதே ஸ்பிளிட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஏழாயிரம் ஏழாயிரத்து ஐநூறு போல் போகிறப்ப இதோட விலை வந்து அதிகபட்சமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வரலாம் இப்போ வந்து ஆறாயிரங்கிறது வந்து எல்லாராலேயும் போட்டு வாங்க முடியாத ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இது ஸ்பிளிட்டு ஆனதுக்கப்புறமா நமக்கு ஆயிரத்து ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும் அப்போ போய் நம்ம வாங்கிக்கலாங்கிறது தான் எல்லாரோட மனநிலையாக இருக்கும் ஸோ அப்போ வந்து ஒரு பல்க் பையிங் நடக்கிறதுக்கு நிறைய பேர் வாங்கும் போது ப்ரைஸ் வந்து வேகமாக உயர்ந்து ஒரு மூவாயிரம் அது போல் கூட ஒரு மூணு நாலு மாதத்தில் போகிறதுக்கு ஒரு உதாரணம் தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த நேரத்தில் போய் வேகமாக போய் அந்த பங்கை வாங்கிறது ஒரு கொஞ்சம் கடினமான வேலையா இருக்கலாம் அதே வந்து இப்போ கம்மி விலையில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது வாங்கினோம்னா நமக்கு ஆகி மேலே ஏறும் போது நமக்கு லாபம் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டாக்டர் ரெட்டி தான் கம்மியாக அண்டர் வேல்யூடு ஸ்டாக்குன்னு தானே சொல்றோம் அப்போ ஏன் நம்ம நிறைய காசை வந்து இந்த ஒரு ஸ்டாக்லேயே போடக்கூடாது அப்படின்னு யோசிக்கலாம் எப்பயுமே வந்து நம்மளோட கேபிட்டலை நமக்கு ஒரு பத்து பங்குகள் நம்ம வச்சுருக்கோம்னா பத்து பங்குகளுக்கும் சமமாக தான் நம்ம பகிர்ந்து போடணும் ஒரே பங்குல போய் எல்லா காசையும் போடக்கூடாது ஸோ ஏதாவது பேட் நியூஸ் நெகட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ரொம்ப கம்மியாக காமிக்கலாம் ஸோ லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்க காசை வந்து ஈக்குவலாக எல்லா ஷேருக்கும் டிவைட் பண்ணி தான் போடணும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி பங்குச்சந்தை முதலீடுங்கிறது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது எந்த ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் அனலிசிஸை பண்ணுங்கள் இல்லைனா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஆலோசனை பெறுங்க நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது இந்த சேனலில் எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸும் வழங்குறதில்ல இந்த காணொலியில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களும் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே